Hello all, welcome back to my channel, Drive with Nishanu. So, in this video, we are going to a book. Regularly, stories. In this video, we a poetry book. So, we a poetry side. So, first time, or easy, or beginner friendly poetry book. Try so, we try pick a book. Leave Me Before I Love You by Jennifer. So, in this book, simple beautiful poetry book. So usually poetry book அப்படினா நம்ம என்ன நினைப்போம் சரி நாவலா இருக்காது ஒரு கதை மாதிரி இருக்காது சோ நமக்கு வந்து அந்த அளவுக்கு புரியாது அப்படிங்கற ஒரு ஐடியால தான் வந்து இவ்வளவு நாள் நான் இருந்தேன் பட் இந்த book நான் ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் வந்து ரொம்பவே எனக்கு poetry மேல ஒரு நல்ல இன்ட்ரஷன் வந்து கிரியேட் ஆயிருக்கு சோ இதுல என்னென்ன poems எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்ட் பண்ணச்சு அப்படிங்கற எல்லா விஷயமும் நான் வந்து ஷேர் பண்ண போறேன் சோ இது just ஒரு ஷார்ட் ரிவ்யூவா தான் இருக்க போகுது because இந்த book ஏ வந்து ரொம்ப ஒரு ஷார்ட்டான குட்டி book தான் சோ without any further delay let's get into the video. So, in the book, the author Jennifer is a Tamil girl. This is her first debut book. So, poetry is starting. In the book, it is very simple and beginner friendly. If you have 30 minutes, you can read a book. There is a love story. There are 5 chapters. So, in the first chapter, Waves of Attraction. So, starting a love story, there is an attraction. So, in the attraction, there is a 6 poem. So, அந்த போயம்க்கு ஒரு டைட்டில் வந்து கொடுத்திருக்காங்க இந்த வேவ் ஆஃப் அட்ராக்ஷன்ல இருந்து இந்த அஞ்சு சாப்டரா இந்த லவ் வந்து டிராவல் ஆகும் அட் தி எண்ட் வந்து ஓஷன் ஷேட்ஸ் இந்த ஒரு 5th சாப்டரோட வந்து முடிக்கறாங்க இந்த 5 சாப்டர்ஸ்ல என்னோட ஒரு ஃபேவரட் சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா broken seashell சோ இதெல்லாம் வந்து போயம்ஸா வந்து ஒரு லவ் ஸ்டோரியா தான் கன்வே பண்றாங்க சோ இது வந்து புரோட்டகனிஸ்ட் வந்து ஒரு பாய் மாதிரி இருக்காரு அவர் ஒரு கேர்ள பார்த்து பயங்கரமா இம்ப்ரஸ் ஆகி கவிதையா வந்து எழுதுற மாதிரி தான் இருக்கு லைக் பார்த்ததுல இருந்தே ஒரு போயம்ஸா தான் நம்ம கிட்ட வந்து பேசுறாரு சோ சின்ன சின்ன போயம் So, for example, உங்களுக்கு எனக்கு இதுல பிடிச்ச மான சில ஃபேவரட் poems நான் வந்து சூஸ் பண்ணிருக்கேன் சோ அது உங்களுக்கு நான் வந்து ரீட் பண்ணி காமிக்கிறேன் சோ தட் இந்த poems எப்படி இருக்கும் எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும் அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம் சோ இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு poem இருக்கு chapter 3ல இருக்க reading you அப்படிங்கற ஒரு poem if i could never feel a hint of boredom aren't you my favorite book You are the only book I'll never finish reading. அப்படின்ற ஒரு poem. Second, என்னோட favorite poem வந்து The Perfect Coffee. Coffee has to feel perfect. Coffee and feelings blend so well. Just like how the perfect blend of everything I need happened to be you. Aren't you my perfect cup of coffee? So, this is Roman Alandage. So, fourth chapter எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது broken seashell அப்படின்ற ஒரு chapter. So, அந்த லவ் ஸ்டேஜ் வந்து ஒரு broken stageக்கு வர டைம்ல எழுதியிருக்க poems. So, இதுல poems எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு பர்டிகுலர்லி இந்த chapterயே வந்து ரொம்ப படிக்கும் போது ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு ரொம்ப ட்ரூ எமோஷன்ஸ் அப்படியே வேர்ட்ஸா வந்து பாக்குற மாதிரி இருந்துச்சு சோ இதுல எனக்கு பிடிச்ச ஒரு poem வந்து இஃப் ஒன்லி ஐ ஹேட் நாட் மெட் யூ அப்படின்ற ஒரு poem. இஃப் ஒன்லி யூ நோ ஹவு மச் ஐ லவ் யூ யூ வுட் ஹவ் நோன் யூ ஆர் மோஸ்ட் லவ்ட் If only you could find joy in little things, you would have cared the little things I did for you. If only I had asked, if only before, I might not have regretted falling for you. அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான போயம் ஹோல் புக்லேயே எனக்கு ரொம்ப ஒரு இம்ப்ரெஸ் பண்ண ஒரு போயம் வந்து இஃப் ஒன்லி ஐ நாட் மெட் யூ அப்படின்ற இந்த போயம் தான் பிகாஸ் இட் ஃபீல்ஸ் அப்படின்ற ஒரு போயம் ஃபோர்த் சாப்டர்ல இருந்து ஹவு குட் யூ லீவ் மீ வித்வுட் ஈவன் ட்ரைங் டு ஸ்டே இட் டசன்ட் ஹர்ட் பிகாஸ் யூ லெஃப்ட் But because you never tried, leave me as you wish and never return to me. I won't be the same person you had known before. My heart was capable of carrying the love for eternity, but lost its rhythm after you left me alone. You know, Ramayana Narayanathle? ஸோ லாஸ்ட்டாக ஒரே ஒரு போயம் மட்டும் படிச்சிடலாம் ஃபிஃப்த் சாப்டரில் இருக்கக்கூடிய மெமரிஸ் அப்படின்ற ஒரு போயம் ரொம்ப வந்து நல்லா இருந்துச்சு ஸோ என்ன போயம்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி மெமரிஸ் ரிமைன்ஸ் இன் த எண்ட் I'll hold on to it instead of you. Memories and you have something in common. As we both keep coming back anytime you prefer, isn't it both blessing and a cruise? Remembering you forever. So last ஒரே ஒரு poem உடைய இந்த ஸ்டோரியை வந்து முடிக்கிறாங்க So lastக்கு முன்னாடி poem இது actually. 59th poem வந்து The Empty Pages அப்படின்ற ஒரு poem. இந்த ஜேர்னலே வந்து பாத்தீங்கன்னா நிறைய எம்டி பேஜஸ் வந்து நடுவுல இருக்கும் லைக் கொஞ்சம் வேர்ட்ஸ் இருக்கும் கீழே நிறைய எம்டி பேஜஸ் இருக்கும் சோ அதை வந்து டிஸ்கிரைப் பண்ற மாதிரியான ஒரு குட்டி போயம் தான் த எம்டி பேஜஸ் ஆன் மை ஜேர்னல் சேஸ் அ லாட் அபவுட் யூ நெவர் ரிட்டர்ன் அப்படின்னு
ஒரு ஒன் சைட் லவ்வோட ஒரு எமோஷன்ஸை காட்டியிருப்பாங்க, நடுவில் அந்த லவ் ஒரு டபுள் சைடாக இருக்கும் போது இருக்கிற ஹாப்பினஸை ப்ளஷரை காட்டியிருப்பாங்க, அண்ட் நடுவில் லைக் அதை விட்டு போகிறப்ப இருக்கிற பெயின் அண்ட் அதுலேருந்து ரெக்கவர் ஆகுற அந்த ஒரு ஸ்டேஜ் எல்லாமே வந்து காட்டியிருக்காங்க. ரொம்பவே அழகான சின்ன சின்ன ஷார்ட் போயம்ஸ்லாம் பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி தான் இருக்கும் இந்த புக். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நைட் டைம்ஸில் ஏதாவது தூக்கம் வரல, ஏதாவது படிக்கலாம், ரிலாக்ஸிங்காக படிக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து போயிட்ரிஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ லீவ் மீ பிஃபோர் ஐ லவ் யூ அப்படின்ற இந்த போயிட்ரி புக் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, உங்களுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும்னு தோணும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இன்னொரு நல்ல வீடியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டர் தென் டேக் கேர், பை பை.